தொடர்ந்து விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு, ஸ்ரீரங்கம் மற்றும் ராமேஸ்வரத்தில் யாத்திரை நிவாஸ் உள்ளது போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் யாத்திரை நிவாஸ் கட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், தமிழகத்தில் தற்போது 5 குறியீடு கொண்ட குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளதாகவும், இந்த அட்டை மூலம் உரிய பயனாளிகளுக்கு பயன் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய உணவுப் பொருள் வழங்கும் துறை அமைச்சர் சக்கரபாணி, நியாயவிலை கடைகள் மூலம் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், இதுகுறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு நியாயவிலை கடைகள் மூலம் பொருட்கள் வழங்கப்படும் என்றார். தமது தொகுதியில் உள்ள தேங்காய்பட்டினம் துறைமுக வாய் பகுதியில் அடிக்கடி வண்டல் மண் அடைத்துக் கொள்வதாகவும், இதை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.